அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் கடவுளாகிய முருகப் பெருமானுக்கு நிறைய விரத முறைகளை நம்ம கடைபிடித்துட்டு வருவது ஒரு வழக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி முருகப் பெருமானுக்குரிய விரதங்களில் ஒன்றாக இருப்பது சஷ்டி விரதம். ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய கந்த சஷ்டி விழாவின் போதே லட்சக்கணக்கானவங்க விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்வதை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் கந்த சஷ்டி காலத்தில் மட்டும் இல்லாமல் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி திதிகள்லையும் முருகப் பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடலாம். இந்த மாத சஷ்டி விரதத்தை யாரெல்லாம் இருக்கலாம், எப்படி விரத முறைகளை கடைபிடிக்கலாம், இந்த சஷ்டி விரதம் இருப்பதால் முருகப்பெருமான் நமக்கு எந்தெந்த விஷயங்களை அருள் புரிவார், சஷ்டி விரதம் இருப்பதால் நம்ம வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள் மற்றும் பலன்கள் கிடைக்கப் போகிறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவானது ரொம்பவே பயனுள்ள வகையில் தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய அறியாத தகவல் சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திகை மாதம் வளர்ப்பிறையில் வரக்கூடிய சஷ்டி மகா சஷ்டி அப்படின்னு அழைக்கப்படுது. அந்த நாளை சேர்த்து மொத்தம் 6 நாட்கள் விரதம் இருப்பதும் சூரசம்ஹார பெருவிழாவுடன் இந்த விரதமானது நிறைவடையும் அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும். இந்த சஷ்டி விரதம் சிறப்பாக நடக்கக்கூடிய திருச்செந்தூர் கோவில் முருகனுடைய 6 படை வீடுகளில் 2வது படை வீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சஷ்டி விரதத்துடைய முக்கியமான சிறப்பே குழந்தை வரம் வேண்டி முருகனை நினைத்து விரதம் இருக்க அவரே குழந்தையாக பிறப்பார் அப்படின்றது தான் ஐதீகமாக இருக்கு. ஒவ்வொரு மாதமுமே வளர்ப்பிறை தேய்பிரிகளில் சஷ்டி திதி வருவது வழக்கம். அப்படி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை சஷ்டிக்கு மகா சஷ்டி அப்படின்னு பெயர் இருக்கு. இந்த தினத்தில் திருச்செந்தூர் கோவிலில் 1000கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்து வழிபடுவதும் வழக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சஷ்டி விரதத்தை குழந்தை வரத்திற்கான சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை வரம் பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சஷ்டி தினங்களில் விரதம் இருக்கலாம். நான் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை மகா சஷ்டியில் 6 நாள் விரதம் கடைபிடிப்பது ரொம்பவே விசேஷமானது. அப்போ குழந்தை வரம் வேண்டக்கூடிய தம்பதிகள் இருவருமே சேர்ந்து விரதம் இருப்பது ரொம்ப நல்லது. கோயிலையோ இல்லை வீட்டில் இருந்தே கூட இந்த விரதத்தை இருக்கலாம். விரதம் இருக்கக்கூடிய அன்பர்கள் தங்களுடைய உடல்நிலையை கருத்தில் கொள்வது ரொம்ப அவசியம். மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்றவங்க, உடல்நல பிரச்சனை இருக்கிறவங்க இந்த தீவிர விரதத்தை கொஞ்சம் யோசிச்சு தான் முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தை வேண்டக்கூடிய தம்பதியர் வேலையில் இருந்தாலும் நம்ம அலுவலகத்தில் கூட விரதம் இருக்கலாம். காலையில் எழுந்து குளித்து முருகனுக்கு பூஜை செய்து உங்களுடைய விரதத்தை தொடங்கி கொள்ளலாம். இந்த மகா சஷ்டி விரதம் அப்படின்னு ஏன் சொல்லுறாங்க, கந்த சஷ்டி விரதமே இருக்கக்கூடிய பக்தர்கள் பல வகைகளில் விரதம் இருப்பாங்க. சில பேர் வெறும் தண்ணீர் மட்டும் குடித்து, சிலர் பால் பழம் மட்டும் எடுத்துக்கொள்ளக்கூடிய முறைகள் இருக்குன்னு சொல்லலாம். சூர சம்ஹார நிகழ்வு முடியும் வரை விரதம் இருப்பதும் பிறகு சுவாமி தரிசனம் செய்து விரதத்தை முடித்துக்கலாம். எங்க விரதம் இருக்கலாம் அப்படின்னா, வீட்டில் கூட சஷ்டி விரதம் இருக்கலாம், இல்லை முருகனுடைய 6படை வீடு கோவில்கள்லையும் சென்று விரதம் இருக்கலாம். இந்த விரதத்தின் போது நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னா, பக்தர்கள் விரதத்தின் போது முருகனுடைய மந்திரங்களை பாராயணம் செய்தல், முருகனுடைய திருவிளையாடல்கள் கதைகளை படிப்பது ரொம்ப நல்லது. கந்த சஷ்டி கவசம் படித்தல், திருப்புகள் உள்ளிட்டவை படித்து முருகனுடைய அருளை பெற முடியும். செகமாய யுற்றின வாழ்வில் வைத்த திருமாதுக்கிற்ப முடலுரி அப்படின்னு திருப்புகள் பாராயணம் சொல்லப்படுதுன்னு சொல்லலாம். இந்த திருப்புகள் பாடல் இருக்குது, இது சுவாமி மலையில் பாராயணம் செய்யலாம் அப்படின்னு சொல்லலாம். இதையும் தாண்டி இந்த சஷ்டி விரதத்துடைய நன்மைகள் என்ன, இந்த சஷ்டி விரதத்தை யாரெல்லாம் இருக்கலாம், இந்த விரத முறைகள் என்ன அப்படின்னா, முருகப்பெருமானுக்குரிய சிறப்பான விரதங்களில் ஒன்றாக தான் இந்த சஷ்டி விரதம் இருக்குது. ஐப்பசி மாதத்தில் கந்த சஷ்டி விழா 6 நாட்கள் நடைபெறும். கந்த சஷ்டி காலத்தில் மட்டும் இல்லாமல் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி திதிகள்லேயுமே முருகனுக்கு விரதம் இருந்து வழிபடலாம் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக குழந்தை வரம் வேண்டவர்களே சஷ்டி விரதம் இருப்பாங்க. ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சஷ்டி விரதம் வழிபட்டால் முருகப்பெருமான் அவர்களுடைய கஷ்டத்தை தீர்த்து வைப்பார் அப்படின்னு பல பேருடைய அனுபவ ரீதியான உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முருகப்பெருமானுக்குரிய விரதங்களில் தான் இந்த சஷ்டி விரதம் ஒன்றாக இருக்குது. வளர்ப்பிறை திதியில் ஒன்று, தேய்பிறை திதியில் ஒன்று அப்படின்னு மாதத்திற்கு 2 முறை சஷ்டி வரும். பொதுவாக குழந்தை வரம் வேண்டவங்களே சஷ்டி விரதம் இருப்பாங்க. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சஷ்டி விரதம் வழிபட்டால் முருகப்பெருமான் அவர்களுடைய கஷ்டத்தை தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லலாம். மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி விரதத்தை யாரெல்லாம் இருக்குன்னா, விரதம் இருக்கக்கூடிய முறை என்ன பாடல்
பாராயணம் செய்து முருகப்பெருமானை வழிபட வேண்டும் அப்படின்றத முழுமையாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். குழந்தை இல்லாதவங்க, வறுமையில் வாடிடுறவங்க, தொழில் வளர்ச்சி அடைய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க, தீராத நோய் குணமாக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க, திருமண தடை இருக்கிறவங்க, கல்வியில் மேன்மை பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க, எங்கு சென்றாலும் யாரோ ஒருவரால் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது அப்படின்றவங்க மாதந்தோறும் சஷ்டி விரதம் இருக்கலாம். இன்னும் என்னவெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ அந்த குறை பிரச்சனை தீர சஷ்டி விரதம் இருக்கலாம். இந்த சஷ்டி விரதத்தை எப்போது தொடங்கணும் அப்படின்னா, பிரச்சனைகள் தேய வேண்டும் அப்படின்றவங்க தேய்பிரி சஷ்டியிலையும், நல்ல விஷயம் துவங்குறவங்க அது வளர வேண்டும் அப்படின்னு வளர்பிறை சஷ்டியிலையும் விரதத்தை தொடங்கி கொள்ளலாம். ஆனால் எந்த காரணத்திற்காக சஷ்டி விரதம் இருந்தாலும் வளர்பிறை தேய்பிரை என எந்த திதியில் வேண்டுமானாலும் சஷ்டி விரதம் இருக்கலாம். சஷ்டி விரதம் இருக்கிறவங்க கவனிக்க வேண்டிய சில விஷயங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சஷ்டி விரதம் இருக்கிறவங்க காலையில் எழுந்தவுடன் குளித்து விட்டு விளக்கேற்றி வீட்டில் உள்ள முருகனுடைய திருவுருவப்படத்திற்கு செவ்வந்தி பூ இல்லைன்னா ஏதாவது ஒரு வெள்ளை நிற பூ அணிவிக்கணும். நைவேத்தியமாக காய்ச்சிய பாலுடன் சர்க்கரை அல்லது தேன் கலந்து வைக்கலாம். அதோடு இரண்டு வாழைப்பழம் அல்லது என்ன பழம் கிடைக்கிறதோ ஏதாவது ஒரு பழம் வெற்றிலை பாக்கு வைத்து மனமுருகி நம்மளுடைய பிரார்த்தனையை முருகப்பெருமானிடம் முறையிட்டு வேண்டிக் கொண்டு விரதத்தை தொடங்கிக்கலாம். அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று வணங்கலாம். ஒருவேளை சாப்பிடாமலோ இல்லை இரண்டு வேளையும் சாப்பிடாமலோ பழம் மற்றும் பால் மட்டும் சாப்பிட்டு கொண்டோ விரதம் இருக்கலாம். உடல்நிலையை பொறுத்து எந்த முறையில் வேண்டுமானாலும் விரதம் இருக்கலாம். மாலையில் வீட்டில் சட்கோண கோலம் அமைத்து அதில் ஆறாக விளக்குகளில் தீபம் ஏற்றணும். ஆறும் நெய் தீபமாக ஏற்றலாம், இல்லைனா ஒரு தீபமாவது நெய் தீபம் ஏற்ற வேண்டும். முருகப்பெருமானுக்கு என்ன நைவேத்தியம் படைக்கலாம் அப்படின்னா, நைவேத்தியமாக காய்ச்சிய பால் பழம் வைத்து வழிபடலாம். பூஜைகளை முடித்த பிறகு நைவேத்தியமாக வைத்திருக்கக்கூடிய பாலை குடித்து விரதத்தையும் முடித்துக் கொள்ளலாம். அப்போது நம்ம விரதம் இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் என்ன பாடல்கள் பாராயணம் செய்யணும் அப்படின்னா, குழந்தை பேர வேண்டி விரதம் இருக்கிறவங்க அதற்குரிய திருப்புகழ் பாடலை காலை மாலை இரவேளையும் பாராயணம் செய்யணும். மற்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்க அவருக்குரிய பிரச்சனைகளுக்கு ஏற்ற பாடலை பாராயணம் செய்யலாம். பொதுவாக கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யலாம். கந்த சஷ்டி கவசம் யார் வேண்டுமானாலுமே பாராயணம் செய்யலாம். எத்தனை காலம் விரதம் இருக்கலாம் அப்படின்னா, எந்த காரணத்திற்காக விரதம் இருக்கிறவங்களோ அந்த காரியம் நிறைவேறும் வரை ஒவ்வொரு மாதத்திலையும் வரக்கூடிய வளர்பிறை மற்றும் தேய்பிறை சஷ்டிகளில் விரதம் இருக்கலாம். குழந்தை வரம் வேண்டுறவங்க குழந்தை பிறக்கும் வரைக்குமே இந்த விரதத்தை தொடர்ந்து இருக்கலாம். இந்த சஷ்டி விரதம் இருப்பதால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? எல்லோருக்கும் பிடித்தமான பொதுவான கடவுள்களில் முருகப்பெருமானும் ஒருவர் தான். முருக வழிபாடு அப்படின்றது கலியுகத்திலையும் சிறப்புறவால் வழிவகை செய்வதால் பக்தர்களால் இன்று வரைக்குமே நம்பப்பட்டுட்டு வருது. முருகனுடைய அறுபடை வீடுகளிலையும் இந்த நாளில் விசேஷ பூஜைகள் நடைபெறும். மாதம் மாதம் வரக்கூடிய இந்த நாளில் வீட்டிலேயே எளிய விரதத்தை மேற்கொண்டு மனதில் நினைத்த விஷயங்கள் அப்படியே நடக்கும் அப்படின்னு ஐதீகமாக சொல்லப்படுது. முருகனுக்கு உரிய சஷ்டி திதி ரொம்பவே விசேஷமானது. குறிப்பாக கார்த்திகை மாதத்தில் வந்துச்சு அப்படின்னா சகல வளங்களும் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகமாக சொல்லப்படுது. மாதம் மாதம் வரக்கூடிய சஷ்டி தினத்தில் வீட்டிலையும் கோயிலையும் பூஜைகள் மேற்கொள்கிறவங்க தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைப்பாங்க. குறிப்பாக குழந்தை இல்லாதவங்களுக்கு சஷ்டி விரதம் இருந்தால் விரைவில் குழந்தை பிறக்கும் அப்படின்ற நம்பிக்கை இன்று வரைக்குமே பக்தர்களிடையே இருந்துட்டு தான் இருக்குது. சஷ்டி விரதம் குழந்தை வரம் மட்டும் இல்லாமல் கேட்கக்கூடிய வரங்கள் அனைத்தையுமே அளிக்கும் அப்படின்றது நம்பிக்கையாக சொல்லப்படுது. ரொம்ப எளிமையாக இருக்கும் முருகப்பெருமானுடைய திருவுருவத்தை பார்க்கும்போதே பக்தி பரவசம் நமக்குள்ளே தோன்றிடும். மாதம் மாதம் வரக்கூடிய சஷ்டி தினத்தில் முருகன் கோவிலுக்கு சென்று அவரை தரிசித்தா கிடைக்கக்கூடிய பழங்கள் ஏராளமாக இருக்கு. உணவு எதுவும் சாப்பிடாம அந்த நாளில் விரதம் இருந்து முருகனை நினைத்து பக்தி பாடல்கள் பாடினா கேட்ட வரம் உடனே கொடுப்பாரு. காலண்டர்ல திதியில சஷ்டி அப்படின்னு போட்டிருக்கும். முருகனுடைய பழம் கட்டாயம் இருக்கும். இந்த நாளை குறித்து வச்சுக்கிட்டு காலை முதல் மாலை வரை தண்ணீரை தவிர உணவு எதுவுமே சாப்பிடாம விரதம் இருக்கணும். காலை மாலை இரண்டு வேளையும் பூஜை செய்து விரதத்தை முடித்துக் கொள்வது சரியான முறை. காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை இந்த விரதம் இருக்கலாம். அதிகாலையிலே எழுந்து குளித்து முடித்து விட்டு பூஜை அறையில் முருகன் படத்திற்கு முன்பு நெய் விளக்கு இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றணும். தாம்பூலத்தில் வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் கட்டாயம் இருக்கணும். 1 ரூபாய் நாணயம் ஒன்றை வைக்கணும். பூஜையில் தேங்காய் உடித்து இருபுறமும் வைக்கணும். முருகனுக்கு சந்தனம் குங்குமம் விட்டு மலர் மாலை சாற்றி அலங்காரம் செய்யணும். அவருக்கு இஷ்ட நைவேத்தியமான அவள் உணவுகளை வைக்கலாம். முழு நேர விரதம் இருக்க முடியாதவங்க பால் மற்றும் வாழைப்பழம் சாப்பிடலாம். எளிமையான முறையில் தீபதூப ஆராதனை காண்பித்து கந்த சஷ்டி கவசமும் படிக்கலாம். வேலைக்கு போகிறவங்க காலையில் பூஜையை முடித்துட்டு விளக்கை மாலை
ஏற்றி விட்டு பிறகு வேலைக்கு தாராளமாக போகலாம். திரும்பவும் மாலையில் இதே போல் பூஜை செய்து விரதத்தை முடித்து கொள்ளலாம். வீட்டிலேயே இருக்கிறவங்க விரதம் முடியும் வரை முருகனுக்கு விளக்கேற்றி வைப்பது ரொம்பவே நல்லது. காலையில் இல்லைன்னா மாலையில் முருகன் கோவிலுக்கு சென்று முருகனை தரிசனம் செய்து விட்டு வாருங்க. நீங்கள் கேட்ட வரம் அனைத்தையுமே முருகப்பெருமான் இந்த சஷ்டி விரதம் இருப்பதால் கொடுப்பார். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, சஷ்டி விரதம் எவ்வளவு சிறப்பானது, இந்த விரதத்தை யாரெல்லாம் இருக்கலாம், இந்த விரதம் இருப்பதால் நமக்கு என்ன நன்மைகள் அப்படின்றத பற்றி தெரிஞ்சிருப்போம். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.